ஓம் சாந்தி. இப்போ 30ஆம் தேதி வாணியுடைய சாரத்தை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி விடுபட்ட அவ்யக்த வாணியில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ட்டிகளில் சந்திப்பு பார்ப்போம். இன்னைக்கு வாணி ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த வாணியுடைய சாரம் என்ன அப்படின்னா, பாபா வந்து வழக்கம் போல் நீங்கள்லாம் தீப ராணிகள், நான் தீப ராஜா, ஒரு தீபாவளியே பார்க்குறோம், உண்மையான தீபாவளி இங்கே நடக்குது, மிகப்பெரிய சபை, எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் பத்தாது என் குழந்தைங்களை வைக்கிறதுக்கு. அதனால் ஒரு காலத்தில் வெட்ட வெளியிலேயே பாபாவுடைய ஞானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பாபா சொல்கிறது, நீங்கள் இப்போ பாபா சொல்கிற படி பயிற்சி பண்ணி யோக சக்தி அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகிடுறீங்கன்னா, மாயாவையும் இயற்கையும் வென்றவர்களாக ஆகிடுறீங்க. அப்படி ஆகும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, வெளியில் இருக்கிறத வந்து பயங்கரமாக, அதாவது பக்கத்து ஊரில் இடி வந்துச்சுனாலே இங்கே ஸ்லைட்டாக சவுண்டு கேட்கும்ல, கேட்கும், ஆ ஸ்லைட்டாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தில் பயங்கரமாக இருக்கிறதோட இது இங்கே ஸ்லைட்டாக இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கணும், வெளியில் ஈட்டியால் குத்துற மாதிரி இருக்கும், இங்கே சும்மா ஊசியால் குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பூமி அதிரும், புயல் வரும், பூமி பொழக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஸ்திரமாக இருப்பீங்க. எல்லாரும் இயற்கை கூட உங்களை தான் கூப்பிடுதான். யாரை கூப்பிடுதுன்னா, இயற்கையின் தலைவனை கூப்பிடுது. யார் இயற்கையின் தலைவன்? இயற்கை வென்றால் தான், வெல்ற வரைக்கும் நம்ம தலைவன் கிடையாது. அப்போ தலைவனை அது கூப்பிடுது. அந்த தலைவனுடைய குணத்தை நீங்கள் எப்போ கூப்பிட போகிறீங்க? எப்படி சூப்பராக கேட்குறது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை. அப்போ பார்த்தீங்கன்னா, கோபப்படுத்தினா கோபப்படுறது இயற்கை, கோபப்படாமல் சிரிச்சு பேசுனா இயற்கை வெல்றீங்க. எல்லா விகாரத்துக்கும் இப்படி தான் இல்லையா? எல்லாத்துலேருந்து விலகி இருந்தீங்கன்னா இயற்கையை வென்றுட்டீங்கன்னு அர்த்தம். இது இல்லாமல் புயல், சுனாமி இதுவுமே ஆடாம அசயம் இருந்தீங்கன்னா வென்றுட்டீங்க. ஆடாம அசயம் இருந்தால் ஜெயிச்சிட்டீங்க, ஆட்டம் கண்டிங்கன்னா தோத்துட்டீங்க. இப்போ என்ன ஆகுனா, நீ அந்த கடைசி நேரத்தில் உங்கள் கால் எங்கே இருக்குதோ, அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் எதிரியே மிகப்பெரிய அழிவு நடக்கும், ஆனால் உங்ககிட்ட ஒன்றுமே ஆகாது. அதனால பாதுகாப்பை தேடி எல்லாம் இங்கே வருவாங்க. அப்படி தான் நான் மழை பெஞ்சா நிழலில் தானே ஒதுங்குவாங்க, அதே மாதிரி உங்ககிட்ட தான் வருவாங்க. அந்த வரவங்களுக்கு நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் உருவாக்குபவருடைய குழந்தை, நீங்களும் உருவாக்குபவர், படைப்பவர், அவங்களுடைய எதிர்காலத்தை. அப்போ அந்த கடைசி நேரத்தில் எல்லாருடைய வாயிலிருந்து என்ன தெரியுமா வார்த்தை வருமா, ஐயோ இவங்க சொன்னாங்களே, இவங்கக்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்குது பாரு, காற்று கூட இவங்களை தாக்க மாட்டேங்குது, சுனாமி தாக்க மாட்டேங்குது, எதுவுமே பாதுகாப்புக்கே இவங்கக்கிட்ட தான் வர வேண்டியது இருக்குதுன்ட்டு. அப்போ என்ன சொன்னோம், ஆஹா பிரபு என்ன உங்கள் இல்லை, நீங்களாம் புண்ணிய செஞ்சு ஆத்மாக்கள் அடைஞ்சிட்டீங்க, நாங்கள் தெரிஞ்சிக்காமல் இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்னாரு, இப்போ நம்மக்கிட்ட அடைக்கலம் தேடி வராங்க பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடம் புகலிடமாக ஆயிடும், புகலிடம்னு நான் அவங்க இருக்கிற இடம். அப்போ அந்த வர்றவங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, நமக்கு வரிசீக்கிரமாக இருக்கிற மாதிரி பக்தர்களுக்கும் வரிசீக்கிரமாக இருக்குது. அவங்க யார், அதாவது பாபா குழந்தையாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் எந்த ஹெல்ப்பு கேட்டாலும் பாபா சேவைக்காக அவங்க பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மண்டபத்தை கொடுக்கணும், எப்போ நம்ம, ஆனால் அவங்க வந்து ஞானம் எடுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் செய்கிறது நல்ல காரியம்ப்பா, நீங்கள் நல்லவங்க பண்ணிக்கோங்கப்பா, நமக்கு அது ஒத்து வராது, அப்படி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க பாபா சேவைக்கு. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் பண்ணுங்கப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான். அப்படி ஒதுங்கிறவங்களுக்கு தான் முதல் இடம் கிடைக்குமா, ஹெல்ப் பண்ணுவாங்க, அது விரோதம் கிடையாது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அடைக்கலம் கிடைக்கும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க, நீங்கள் போங்க போங்கன்னு வாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் என்ன அடையிறீங்கன்னு பார்க்குறேன், அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க கடைசியிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், இப்பயும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, கடைசியிலையும் இது மாதிரி வர்றதையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, அடைத்தளமும் அம்பே. அப்படி அந்த ஒரு சந்தேக புத்தியிலே இருக்கிறது. இன்னொருத்தவங்க யாருன்னா, உங்களுக்கு தடை, அதாவது ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுறவங்களையும் பண்ண விட மாட்டாங்க, அப்படி தடை போடுற கூட்டம். அவங்களுக்கு நீங்கள் கடைசியில் என்ன, சீத்தலா தேவி ஆகிடுவீங்க. சீத்தலம் அப்படின்னா குளிர்ச்சி,
எவ்வளோ வெறுப்பு மழை பொழிஞ்சாலும் நீங்க அவங்க மேல கருணை மழை தான் பொழிவீங்க. ஐயோ என் குழந்தை இப்படி இருக்குதே அப்படின்னு அன்புல அரவணைக்கும் போது அப்படியே மேம்பர்ந்து அம்மா அம்மான்னு கதறுவாங்களாம். அவங்கதான் உங்களுடைய கடைசி பக்தர்கள். அப்ப என்ன அர்த்தம், அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க எல்லாம் உங்க காலில் சரணாகதி ஆக போறாங்க, உங்க பக்தர்கள் தான். ஆனா ஒரு வினாடி கூட உங்களுக்கு அவங்க மேல வெறுப்பு வரக்கூடாது. இதுலதான் உங்க டேலண்ட் இருக்கு. அவங்க அவங்களோட நடிப்பு நடிக்கிறாங்க, ஆனா நம்ம நடிப்பு நான் கொஞ்சம் கூட வெறுப்பு வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் மெயினாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஃபுல்லாக. அடுத்தது பாபா சொல்றாரு, லக்ஷ்மியை தீபாவளி அன்னைக்கு வாவான்னு கூப்பிடுறாங்க. நீங்க என்ன பண்ணா லக்ஷ்மியை எதுக்கு கூப்பிடுறாங்க, செல்வத்தை கொடுக்க. அந்த செல்வத்தை எடுத்துக்க குழந்த வரம் கொடுக்குற மனநிலையை நீங்க இப்ப கூப்பிடுங்க. யார் வந்தாலும் நீங்க செல்வந்தர ஆகுங்க, சாந்தியில அதிகமாகுங்க, ஆனந்தத்தில் அதிகமாகுங்க. இந்த கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆத்மா நல்லா இருக்கும், இந்த ஆத்மா உங்களை திட்டிட்டு இருக்கும்போது கூட மனசுக்குள்ள சொல்லிட்டேனும் அந்த ஆத்மா நல்லா இருக்கும், எவ்வளவு நல்ல ஆத்மா, சத்தியத்துல எவ்வளவு நல்லா இருந்துச்சு, அதுதான் நான் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், அதனால இப்படி பண்ணுது, நான் இதை பார்க்கல, அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி கண்டினியூஸா அவங்க சொல்ற எதுவுமே உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகக்கூடாது. இதுதான் மெயின் வாணி. இது இல்லாம தீதி தாதி கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜெகதம்பா அதாவது மம்மாவும் பிரம்மபாபா ரெண்டு பேருமே வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே அவங்க கூட சேவை செஞ்ச அந்த தோழிகள், குழந்தை பருவம், அந்த டைம் குழந்தை பருவம்னா என்ன அர்த்தம், அவங்க எப்போ பாபா குழந்தைங்களோ அதான் அவங்களுக்கு குழந்தை பருவம். அப்போ இருந்தவங்கள பார்க்க வராங்களாம், யார் அந்த அஷ்ட ரத்தினங்கள் எட்டு பேரை பார்க்குறாங்களாம் அந்தந்த சிம்மாசனத்தில். பார்க்கும்போது கேட்குறாரு, நீங்கள் எந்த சிம்மாசனத்தில் உட்காடுறீங்க தெரியுமா, எட்டில் உட்காடுறீங்களா தெரியுமா, அதை எப்படி பாபா தெரிஞ்சுக்கிறதுன்னா அவர் சொல்கிறாரு, ஆரம்பத்திலிருந்தே யார் அவங்க காரியத்தில் ஹெல்ப்பாக இருக்கிறாங்களோ, நிரந்தரமாக தபஸ்யா சேவைன்ற சேரில் எப்பவுமே உட்காந்துட்டு இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு சமமா அது அந்த காரியத்துல சகயோகம் உதவியாளரா இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்பப்ப பண்றவங்க நான் மனசால மட்டும் சக்தி பண்றேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எதிர்காலத்திலயும் அவங்க கூடவே வர மாட்டாங்க. இப்ப பாருங்களாம், பிரம்ம பாபா மாமா ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல தான் இருந்திருக்காங்க. கடைசி பிறவியில கூட ஃபர்ஸ்ட் பிறவில ஒன்னா இருக்கிறாங்க கண்ணன் மணிவா. அப்ப 84 பிறவி வரைக்குமே அவங்க ஒரு தொடர்புல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஊர்ல இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி மம்மாவும் பிரகாஷ் மேன் இதாதியும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க கடைசி பிறவில. அப்ப எவ்வளவு கிட்ட இருக்கிறாங்க பாருங்க இல்லையா. அப்ப அதான் சொல்றாங்க, அப்ப இப்ப எந்த அளவுக்கு பக்கவா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் ஒன்னாவே வருவீங்க. படிக்கிறதுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எல்லாமே அங்கேயே சத்தியுகத்திலே. அப்படி இல்லைன்னா அங்கேயும் கூட இருக்க மாட்டீங்க. என்ன ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அடுத்தது குஜராத் டீச்சர்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, டீச்சர்களுடைய விசேஷம் எப்ப நீங்க கூப்பிட்டாலும் சேவைக்கு வந்துடுறீங்க. ஆனா அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எந்த எண்ணத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை தாரணை செய்ய உங்களால் அந்த செகண்டே முடிஞ்சதுன்னா அப்பதான் நீங்க எவர் ரெடி. அப்படின்னா திட்டும் போது நான் அமைதியான ஆத்மா அமைதியான ஆத்மா சொல்றீங்க, ஆனா அமைதியா ஆக முடியலன்னா எவர் ரெடி இல்லைன்னு அர்த்தம். அப்ப உள்ளுணர்வுலே அது உங்களால முடியணும், அப்பதான் நீங்க எவர் ரெடி, எண்ணத்தினாலும் எவர் ரெடி. ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தியோ அந்த சொரூபமாக நீங்க கொடுக்கணும். அப்ப உங்களுக்குன்னு ஒண்ணுமே இருக்கிற ஆத்மா குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் அப்படி இருக்கணும். அடுத்தது பாபா சொல்றாரு, அம்மனோட சேர்த்து ஸ்ரீலக்ஷ்மியோட சேர்த்து உங்களுக்கும் தான் பூஜை நடக்குது. ஏன்னா பார்வதியுடைய குழந்தை யாரு, விநாயகர், நீங்க தானே விக்னங்களை அழிக்கக்கூடியவர். அப்ப விக்னங்களை அழிக்கணும் அப்படின்னா ஞானம் நிறைஞ்சவரா இருக்கணும். என்ன ஞானம் நிறைஞ்சவரா இருக்கணும், இப்ப எனக்கு வர்ற துக்கத்துக்கு காரணம் யாரு, முந்தைய ஜென்மத்துல நாம பண்ணது. அடுத்த ஜென்மம் எதிர்காலம் நல்லா இருக்கும்னா இப்ப அவங்க துக்கத்தை கொடுத்தாலும் நீங்க அவங்களுக்கு என்னதான் கொடுக்கணும், சுகத்தை தான் கொடுக்கணும். அப்படி இருந்தீங்க உங்களுக்கு எப்படி தடை வரும், அப்ப ஐயோ நான் நினைச்சா அது முடியல, நான் இந்த சேவை செய்ய நினைச்ச முடியல, தடை அழிப்பவர் டக்கத்துன்னு அழிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்பதான் அவங்க விக்ன விநாசகர் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது பாபா என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்குலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி, வருஷத்துக்கு ஒரு நாள் புது வருஷம், ஆனா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தீபாவளி, ஒவ்வொரு நொடியும் புதுசு. உங்களுடைய திட்டங்கள் சேவைக்கான திட்டங்கள் புதுசு புதுசாக வருது. ஏன்னா இது புது யுகம், புதுமையான திட்டங்கள், அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரதானத்தில் சூப்பராக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சிவபாபா வந்து பிரம்ம பாபா உடலில் வந்தாலும் அந்த உடல் எண்ணிதுன்ற உணர்வு இருக்காது. அந்த உடலுடைய குணாதிசயங்கள் எதுலேயும் அவரால் அவர் கட்டுப்படலை. அதே மாதிரி நீங்களும் செத்துட்டீங்க, மர்ஜீவா தான் பிராமண வாழ்க்கைனா இந்த உடம்புல இருக்கிறீங்க. பிரம்மா பாபாவுடைய உடல் சிவனுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த உடல் உங்களுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும், என் உடல் எனக்கு இருக்கணும். அப்ப அந்த உடலுடைய சமஸ்காரம் வரப்படாது.
அந்த உடலுடைய சுபாவம் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவராயிடுங்க. இதுதான் எனக்கு சம்மந்தம் கிடையாது. எப்போ விரும்புறீங்களோ அந்த சமஸ்காரத்தை உருவாக்க முடியணும். அந்த இடத்துல அமைதியாக இருக்குன்னா அமைதியாக இருந்து ஆகணும். உள்ளுணர்வுலே சும்மா சொல்கிறது மட்டும் இல்லை, அங்கே அப்படியே கத்துவாங்க, அப்படியே ரணகலாம் நடக்கும். நீங்கள் அப்படியே பரந்தாமத்தில் அப்படியே பாபாவோட அப்படியே ருசியாக ஆடிட்டு நீங்கள் நடக்கிற உணர்வே உங்களை டச் பண்ணக்கூடாது. அது எப்போ நடக்கும்? எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருந்தால் தான். இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் கருணை மழை பொழிகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸில் வரவன் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னா அந்த பொண்ணுடைய கணவன் குழந்தை அப்பா அம்மா கதருவாங்க. ஃபயர் சர்வீஸ் மேனா கதருவான், அவன் போய் ஈத்து தூக்கி கடைசிட்டு போயிட்டே இருக்க போகிறான். அந்த வேலை தான் நீங்கள் பண்ணோம். ஏன் ஃபயர் சர்வீஸ் மேனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது? அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். இப்போ அப்படி தான் இந்த உலகம் பற்றி எரியிற ஒரு காடு. காப்பாற்றுறதுக்கு வந்த சேனைகள் தான் நீங்கள். அப்போ பந்தனமற்றவராக இருக்கணும். அப்போ உங்களுடைய வீடு எங்கே, அங்கேருந்து இங்கே எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறீங்க, எங்கேருந்து பந்தனமற்றது. ஸோ அந்த நினைவில் இருந்துக்கிட்டு இங்கே காரியம் செஞ்சீங்கன்னா உங்களை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் அங்கேருந்து இங்கே அவதரிச்சிருக்கிற ஆத்மா இவங்களை மீட்கிறதுக்காக இதுதான் வரதானம். ஸ்லோகன் என்னென்னா அந்த அதாவது வாயுமண்டலம், நான் உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் சக்தி கொடுக்குறேன் தூய்மையை அதிர்வலைகளை பரப்புகிறேன் அது முக்கியம் கிடையாது. உண்மையிலே அந்த தூய்மையின் அனுபவம் செஞ்சு அன்பின் அனுபவம் செஞ்சு அப்படியே அந்த அன்பு உணர்வு அப்படியே வைப்ரேஷனாக பரவும். நீங்கள் சொன்னாலும் அது பரவாது. நான் யாருக்கிட்டையோ திட்டு வாங்கிட்டு அவங்கள திட்டுற அந்த உணர்வில் இங்கே உட்காந்துட்டேன் நான் உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் சக்தி கொடுக்குறேன்னா அந்த கோபம் அந்த வைப்ரேஷன் தான் பரவும் இல்லையா. அந்த உள்ளுணர்வின் மூலமாக யார் இந்த வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றுறாங்களோ அவங்க பண்ணுறதுக்கு பேர் தான் மனசாசரி இல்லையா. உள்ளுணர்வு உள்ளுணர்வில் கூட இவங்க எனக்கு பிடிக்காதவங்க இவங்க எனக்கு பிடிச்சவங்கன்ற உணர்வு வரக்கூடாது. ஓம் சாந்தி. சரி, இப்போ இதுதான் இன்றைய வாணியுடைய சாரம். இப்போ வந்து நடுவு நடுவில் விடுபட்டு வருது இல்லையா அவ்யக்த முரளியில, அது 2/10/2016 வாணி பார்ட்டிகளுடைய சந்திப்பு ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மண்டலங்கள் கிட்ட பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருடைய ஒவ்வொரு நரம்பிலும் அந்த ஒரு ராமனுடைய நினைவின் ஓசை ஒலிக்குதோ அவங்க தான் உண்மையான சீதை. ஒரு ஒரு ராமனின் நினைவில் இருக்கிற சீதை தானே நாம ஆத்மாக்கள். அப்ப யார் உண்மையான சீதைனா ஒவ்வொரு நரம்புலையும் ராம ராம அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வழி, அவருடைய வழி, அவருடைய வழி, அவர் நினைவு, அவருடைய வழி, அவருடைய சேவை. இது மட்டும்தான் இருக்குது. தூங்கினா அவருடைய சேவை, சுவாசிச்சா அவருடைய சேவை, சதா அவருடைய சேவை. அவங்க தான் உண்மையான சேவை. ராமர் எவழியோ சீதை எவழியோ இல்லையா. உங்களை உண்மையான சீதைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையான சீதைனா ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்துன்ற கோட்டுக்கு உள்ளேயே இருக்கிறவங்க. பாபா கொடுக்குறாரு இல்லையா, ஒவ்வொரு ஸ்ரீமத்து படி தான் என்னுடைய வார்த்தை இருக்கா எண்ணம் இருக்கா செயல் இருக்கா இருக்கிறவங்க தான் உண்மையான சீதை. நீங்கள் எப்போவுமே கோட்டுக்கு உள்ளே தானே இருக்கிறீங்க. ராமர் ஒருவர், மற்ற அனைவரும் சீதைகள். சீதைக்கு கோட்டுக்கு உள்ளதான் அமர்ந்து இருக்கணும், அது வரைக்கும் தான் அந்த சீதைக்கு மரியாதை. கோயிலில் கூட ராமரோட சீதை இருந்தால் தான் அது சீதைனே தெரியும் மற்றவங்களுக்கு. தனியாக ஒரு சீதைன்னு வச்சா யாருக்கு தெரியும்? மரியாதையும் கிடையாது இல்லையா. அப்போ கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும், பாபா கூடவே தான் இருக்கணும், ராமர் கூடவே இருக்கணும். எப்பவுமே தந்தையுடைய நினைவு, எப்பவுமே தந்தையுடைய வழி. அந்த மாதிரி கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான சீதை நினைவும் பாபா. நீங்கள் செய்கிற வழியும் பாபாவுடைய வழியாக இருக்குது. நீங்கள் யோசிக்கிறதும் பாபாவுடைய மாதிரியே இருக்குது, பேசுகிறதும் பாபா பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான சீதை. அவங்களுடைய ஒரு அடி கூட ஸ்ரீமத் இல்லாமல் இருக்காது. ஒரு ஒரு அடியில் நான் இப்போ பேசுறதுக்கு சத்தமாக பேசுவாங்க. என்னுடைய கணவன் ராமனுக்கு சத்தமாக பேசினா பிடிக்காது, பொறுமையாக பேசுகிறோம். அப்படி ஒரு அடி கூட, ஒரு வார்த்தை கூட, இந்த வார்த்தை என் வாயில் வரக்கூடாது, அப்படி ஒரு அடி கூட ஸ்ரீமத்தை மீறி இருக்காது. எப்படி ட்ரெயினை தண்டவாளத்தின் மேலே நிறுத்திடுறாங்கன்னா அது தானாகவே அந்த பாதையில் மட்டும்தான் போயிட்டுருக்கும். தண்டவாளத்தை விட்டு இறங்குமா? இறங்காது ட்ரெயினை. அதே மாதிரி தான் தினசரி அமிர்த வேலையின் நினைவுன்ற கோட்டின் மேலே நின்றுடுங்க. அமிர்த வேலை அஸ்திவாரம். அமிர்த வேலை நல்லா இருக்குது அப்படின்னா முழு நாளும் நல்லாவே ஆகிடும்.
சூப்பராக சொல்கிறார் இல்லையா. அமிர்தவேல ட்ரெயினை தூக்கி, புத்தின்ற ட்ரெயினை தூக்கி ஸ்ரீமத்துன்ற தண்டாளத்தில் உட்கார வச்சுடுங்க. அப்போ கரெக்டாக உட்கார வச்சுட்டுனா முழு நாளும் அது அங்கேயே தான் இருக்குன்றது. அப்போவே மற்ற எண்ணங்கள் வந்துச்சுன்னா அவருக்கு இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு விசேஷமாக அமிர்த வேலையின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்கணும். பிறகு இயல்பாகவே சகோகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. எழுந்திரிச்ச முதல் ரெண்டு மணி நேரம் ஃபுல் பாபா நினைவில் உங்களால் இருக்க முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுலேயும் குறிப்பாக இல்லறத்தில் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கணுன்றது. அப்போ தான் சகயோகம் நாள் ஃபுல்லாக கிடைக்கும் அந்த சக்தி. உலகத்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டும் எப்பொழுதும் ஒரு தந்தையுடைய உண்மையான சீதையாக இருங்க. சீதைக்கு எப்பவுமே ராமனுடைய நினைவு தான் இருக்கணும். ஒவ்வொரு நரம்பிலும் ராமருடைய நினைவின் ஒளி இருக்கட்டும். அந்த அப்போ பாருங்க, நம்மளுடைய ரத்தம், சுவாசம், பேச்சு, எண்ணம் எல்லாத்துலேயும் எங்கே இருக்கணும், ராமருடைய நினைவு, ராமருடைய வழி. அப்போதான் உண்மையான சீதை. அந்த மாதிரி உண்மையான சீதைகள் தானே நீங்கள். இதுக்கு பேர் தான் விலகி இருப்பவர் அன்பானவர்னு சொல்கிறது. இப்போ இதில் கூட சொல்லுங்க இல்லையா, தபஸ்யா சேவை. இந்த சீட்டிலே உட்காந்து இருந்தீங்கன்னா அங்கேயும் லக்ஷ்மி நாராயண நெருக்கத்தில் வருவீங்கன்னு. இங்கேயும் பாபா சொல்கிறாரு, எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும், ஆனால் அன்பாவும் வரணும். அன்பாக இருக்கணும், ஏன்னா அது பாபா அப்படி சொல்லியிருக்காரு. விலகி இருக்கணும், ஏன்னா நமக்கு பாபாவுக்கு மட்டும்தான் தொடரும் இல்லையா. அப்படி இருக்கிறன்னு யார் சொல்கிறது, ஒவ்வொரு அடியிலும் பாபா வழிபடின்னு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க. பாபா நினைவு மட்டும்தான் இருக்குது, பாபாவுடைய வழிபடின்னு இருந்தீங்கன்னா இப்போ அன்பாக தான் இருப்பீங்க. பாபாவுடைய வழி பாபா மேலே மட்டுமே நினைவு இருக்கும்போது மற்றதுலேருந்து விலகியும் இருப்பீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பீங்களோ அந்த அளவு பாபாவுடைய அன்பிற்குரியவராக ஆகிடுவீங்க. யாருமே பிடிக்கலனா தான் பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு சக்தியே கிடைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. மற்றவங்களை பிடிச்சிட்டு நீங்கள் அமிர்தால உட்காந்தா அவங்க எண்ணங்கள் தான் வரும், அதனால தான் சக்தி கம்மியாக வரும். எல்லாருமே பிடிக்காம போகும்போது வரும் பாருங்க சக்தி பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கின் வருமானத்துக்கான சாதனம் என்னன்னா தன்னை விசேஷ ஆத்மானு புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒவ்வொரு அடியிலும் நான் சாதாரண ஆத்மா கிடையாது, அவங்க எல்லாம் பேசுறாங்க நானும் போய் பேசுறேன், அவங்க சாதாரண ஆத்மா பேசுறாங்க நான் விசேஷ ஆத்மா, அப்ப என்ன ஆகும், பேச மாட்டேன், அப்ப வருமானம் ஏறிட்டே இருக்கும், அங்க போய் பேசினதுன்னா நஷ்டமாயிடும். எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கிறதுக்கான சாதனம் என்னன்னா ஒவ்வொரு அடியிலும் தன்னை விசேஷாத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பிறகு உங்களுடைய நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே மனநிலையும் இயல்பாயிடும். நிஜமாவே என்ன ஆகிடுங்க, விசேஷாத்மாவாகவே ஆயிடுங்க. நான் விசேஷாத்மா, நான் விசேஷாத்மா நினைக்க என்ன ஆகும், அதாவே ஆயிடுங்க. செய்யற காரியமும் விசேஷமாயிடும். எனவே நான் விசேஷ ஆத்மான்ற நினைவு எப்பவுமே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேனரு, நோட்டீஸு இதெல்லாம் டிசைன் பண்ணுற பிரதரு சூப்பராக பண்ணார். அது வந்து யாருமே அப்படி பண்ண முடியாது, மற்றவங்களாம் போனால் எரிச்சல் போடுவாங்க. அவர் பாபாவுக்கு வந்தாலும் சூப்பராக பண்ணுறாரு. இருந்தாலும் பிரதர் இதை கலரில் பிரிண்ட் போட போகிறோம் அப்படின்னோடனே பிரதர் அதில் இன்னும் சின்ன கரெக்ஷன் இருக்குது அது பண்ணுறேன். ஏன் பிரதர் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது பிரதர், பார்த்தா தெரியாது, இருந்தாலும் நான் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் பாருங்க இல்லையா. ஸோ ஏன் விசேஷ ஆத்மான்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நான் செஞ்சால் அது பர்ஃபெக்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு, பர்ஃபெக்டாகவே ஆயிடுது இல்லையா. நான் விசேஷ ஆத்மான்ற இந்த நினைவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்னை உங்களுடையவரை ஆக்கி இருக்கிறீங்க. இதை விட பெரிய விசேஷம் என்ன இருக்க முடியும், அப்போ நீங்கள் விசேஷ ஆத்மா தானே, இறைவனையே கட்டி போட்டீங்கப்பா. சிங்கத்தை கட்டி போட்டு கூடவே வர வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கடவுளே கட்டி போட்டு கூட வர வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சாதாரண ஆத்மாவா, இதை விட விசேஷம் ஏதாவது இருக்குதா. பகவானின் குழந்தையாக ஆகிறது இது அனைத்தையும் விட மிகப்பெரிய விசேஷம். எப்பவும் இதே நினைவில் இருக்கிறது அப்படின்னா பல மடங்கு வருமானத்தை நீங்கள் சேமிக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ ஈஸியான வழி சொல்லாம, சதா பாபா நினைவில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மானம் சீதை, உண்மையான சீதைனா.
இதே நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் சேமிச்சுக்கிட்டே இருக்கும், ஏன்னா தவறான காரியம் பண்ண மாட்டோம். நான் யாருடையவனா ஆகி இருக்கிறேன், அப்படி ஆனதுனால இப்ப நான் என்னவா ஆகி இருக்கிறேன், இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சீங்கன்னா இன்னும் வருமானம் ஆகிக்கிட்டே இருக்கும். பாபாவுடையவர் ஆகி இருக்கிறோம், அப்படியே மண்ணில இருந்து வைரமா மாறிட்டு இருக்கிறோம். நமக்கே தெரியுதுல, ஒவ்வொரு டைமும் இருந்தால் இப்போ பாபாவுடைய வழிப்படி போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ குஷியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ சமீபமாக தான் பயங்கரமாக டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு சேவையாவது செஞ்சிடணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் போய் அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே போய் அம்மாவாசைக்கு கூட்டம் வருதுன்னு போய் நோட்டீஸ்லாம் கொடுத்தோம், அங்கே கிளாஸும் எடுத்தோம், யோகாவும் பண்ணோம். ஆமாம், இப்போ போயிட்டு வரோம் அம்மாவாசைக்கு. இப்போ அப்ப பாருங்க, அப்ப முடிச்சுட்டு வரும், அப்ப முடிச்சுட்டு வந்தோடனே இங்க இது முடிச்சோடனே இன்னொரு கோயில்ல சேவை இருக்கு. இப்பதான் தெரியுது அந்த குஷி எப்படி இருக்குதுன்ட்டு. மீன் சிந்தனை கொஞ்சம் கூட வரல, அப்படி ஒரு பவர்ஃபுல்லா வருது. மத்தவங்க யாராவது பேசினாங்க, மீன் விஷயம் பேசினா எரிச்சலா வருது. சரி சரி வாங்க நான் சேவைக்கு போறேன்னு டக்குன்னு வைக்கிறேன். அப்ப அதுக்குதான் பாப்பா சொல்ற சேவை ரெட்டை போட்டுன்ட்டு. சோ அதையும் பண்ணும்போது அந்த பவர் தெரியும். தினம் ஒரு சேவைன்னு வச்சிருங்க, எங்கேயாவது மகளிர் சுய உதவி குழுல பேசுங்க, கோயிலில் பேசுங்க. வாரத்துக்கு மூணு பண்டிகையாவது வருது தானே, ஏதோ ஒன்று. சனிக்கிழமான பெருமாள் கோயில், பிரதோஷமான சிவன் கோயில், அமாவாசை, பௌர்ணமி, இது இல்லாமல் என்னென்னமோ வருது. இப்போ பாபா சொல்கிற அதேமாதிரி மாதத்துக்கு ஒரு பேனர் வைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடம். அப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை ஃபுல்லாக ஒரு வருஷத்தில் எத்தனை பேனர் ஆகிடும், அப்போ எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பாருக்க நமக்கு போதை ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கவே மாட்டோம். அப்ப இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வருமானம் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, விசேஷ ஆத்மா பாபாவுடையவன் வைரம் மாதிரி ஆகிட்டு இருக்கிறான். உலகின் ஆத்மாக்களின் பார்வை எல்லாமே உங்க மேலதான் இருக்குது. உண்மைதான், நீங்க கண்டினியூஸா சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சோழ்ந்து சோழ்ந்து இந்த ஊர் ஃபுல்லாக உங்களை தெரியாதவங்க யாருமே இல்லைன்னா எல்லாருமே அவங்கள பிரம்மகுமாரின்வாங்க. அப்போ உங்களை கவனிப்பாங்க, ஒரு ஒரு செகண்டும் கவனிப்பாங்க. நீங்கள் எப்படி போகிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, நீங்கள் திட்டினீங்கன்னா உடனே கேட்குறாங்க. ஆ, டக்குன்னு இல்லையா? அப்போ உங்களை கவனிக்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுடைய பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்குது. அந்த அளவுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களா நீங்க இருக்கிறீங்கன்னா எப்பவும் இதை நினைவில் வச்சு இதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? எல்லாரையும் தூய்மையா இருக்க சொல்லிட்டு நீங்க தூய்மையா இல்லை, உங்களுடைய வார்த்தை தூய்மையா இல்லை, பார்வை தூய்மையா இல்லைன்னா டக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா? நான் வீட்டுக்கு அப்படி ஜன்னலோரமா சக்தி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு சினிமா போஸ்டர் வரும்போது ஒரு செகண்ட் அங்கே போயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கும் பார்ப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் நோட்டீஸ் கொடுத்து தான் நீங்க உட்காந்துருப்பீங்க, கவனிப்பாங்கல்ல. அப்ப எல்லாருடைய பார்வையும் உங்க மேல இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆத்மா ஞாபகம் வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய காரியம் எப்படி இருக்கும், உயர்ந்ததா தான் இருக்கும், அதை மறந்தா தான் தாழ்ந்ததா இருக்கும். இந்த பிராமண வாழ்க்கையில இருக்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கிற மேடையில உங்களுடைய வாழ்க்கை பங்கு செய்யறவங்க தனியாவே கிடையாது. நீங்க கடைசியிலும் எல்லாரும் பார்ப்பாங்க, காட்சி காட்டுவார் பாபா நீங்கள் இப்போ செய்கிற சேவையும் சரி பாவமும் சரி. ஸோ எல்லாமே மேடையிலிருந்து செய்கிறீங்க. பிராமணனாலே அவனுக்கு பர்சனல் எதுவுமே கிடையாது இல்லையா? நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக மேடையில் இருக்கிறேன்ற நினைவு எப்பவும் இருக்குதுன்னா பிறகு இயல்பாகவே ஒவ்வொரு காரியத்தின் மீதும் கவனம் இருக்கும். எல்லாரும் என்ன கவனிப்பாங்க, நான் அதை பார்க்கலாமா, நான் இப்படி பேசலாமா, நான் இதை செய்யலாமா, நான் இதை சாப்பிடலாமா, வரும் இல்லையா? அப்போ நான் உலக மேடையில் இருக்கிறேன் நினைவு இருந்துச்சுன்னா செய்கிற காரியமும் ஆட்டோமேட்டிக்காக கவனத்தோடு தான் செய்வீங்க. இந்த அளவு கவனம் வச்சு நீங்கள் காரியம் செஞ்சீங்கன்னா வருமானம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும். இந்த கவனம் வைக்கிறதுக்கு தான் இந்த ஞான பாயிண்ட்டை வச்சு யோகா பண்ணுங்கன்றது. ஸோ இன்னைக்கு சொன்ன பாயிண்டெல்லாம் வச்சு பண்ணுங்க. சரி, மூணாவது பாயிண்ட்டு, அருகாமையில் இருக்கிற ஆத்மாக்களுடைய அடையாளம் சிவபாபாவுக்கும் சரி பிரம்ம பாபாவுக்கும் கிட்ட நெருக்கத்தில் வந்துட்டீங்க அவங்களுக்கு சமமாக. அதான் நெருக்கம்னாலே என்ன அர்த்தம்னா எப்பவும் பாபாவுக்கு சமமானவங்க, அப்போ தான் நெருக்கமானவங்க. சிவனுடைய மனைவி பார்வதினா சிவனுக்கு சமமாக இருந்த மனைவி தானே கல்யாணம் பண்ணிக்குவாரு இல்லையா?
எப்பொழுதும் தன்னை தந்தையின் அருகாமையில் இருக்கும் ஆத்மான்னு நினைக்கிறீங்களா? அருகாமை ஆத்மாக்களின், அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? எப்பவுமே அதாவது பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா? பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கணும்னா, எப்பவுமே தந்தைக்கு சமமானவர்களாக இருப்பீங்க. எது தந்தையுடைய குணமோ அதுதான் குழந்தைங்களுடைய குணமாக இருக்கும். எது அப்பாவுடைய காரியமோ அதுதான் குழந்தையுடைய காரியமாக இருக்கும். அப்போதான் அவருக்கு சமம். அப்பாவை வெளிப்படுத்துறீங்க. அப்பாவுக்கு உடம்பு இல்லை, உங்களை பார்த்தாலே அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இயேசுவை கேட்கும்போது கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டது, என்னை கண்டவன் அவரை கண்டவன் தான். இவங்க தவறுதலாக இவரே கடவுள் நினச்சிக்கிட்டாங்க. அது என்ன அர்த்தம்னா, அவருடைய குணத்தை நான் வெளிப்படுத்துகிறோம் பார்த்துக்கோ. ஆனால் சொன்னது வந்து கிறிஸ்து ஆத்மா, இயேசு கிடையாது. அவங்க இயேசுன்னு தவறாக புரிஞ்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உங்களோட எப்படியும் உங்களுடைய குணம் அப்பாவுடைய குணம் தான் உங்களுடைய குணமாக இருக்கணும். உங்களுக்குன்னு தனி குணம் இருக்கக்கூடாது. பழைய சரவணனுடைய குணமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது மறந்துடணும் இல்லையா? அப்பாவுடைய செயல் என்ன? சேவை செய்கிறது தானே, சேவகன் தானே அவரே. அதுதான் உங்களுடைய செயலாகவும் இருக்கணும். ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு செயல்லையும் அப்பாவுக்கு சமமான நிலை. இதுக்கு பேர் தான் பாபா கிட்ட இருக்கிற ஆத்மான்னு சொல்ற. பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? இணைந்த சொர்க்கம்னா அப்போ சதா ஒரு மனக்கண்ணால் நீங்கள் பார்த்துக்கிட்டே பேசுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவாக தான் பார்ப்பீங்க. அந்த அந்த அன்பு தான் இருக்கும். அவங்க திட்டினாலும் அன்பு தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு எண்ணமும் யோசிக்கணும். இது பாபாக்கு சமமாக இருக்குதா, பாபாக்கு சமமான செயலா, அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்கன்ற, கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. யார் பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மனநிலை ஸ்திதியில் இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே தடைகளை அழிப்பவர்களாக இருப்பாங்க. ஏன்னா கடவுள் கிட்ட இருக்கிறவங்க கிட்ட தடை வந்து நிற்குமா? அப்படி கிட்ட வந்தோன்னே தூள் தூளாக போயிடும். இறைவனுடைய அந்த குணம் வெட்ட வரவனை வா குழந்தன உடனே அவன் அப்படியே காலில் உழுந்துருவான். அந்த அந்த சக்தி இருக்குது. அதே குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா தடையே உங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு தடையின் வசமானவர்களாகவும் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒருவேளை தடையின் வசமாகிட்டாங்கன்னா அவரை விக்ன விநாசக்குன்னே சொல்ல முடியாது. எந்த விதமான தடையையும் கடந்து செல்பவரைத்தான் விக்ன விநாசக்குன்னு சொல்ல முடியும். அது தடையாயிடுச்சு. ஒருத்தங்க திட்டாங்க, இவங்களும் திருப்பி திட்டினாங்கன்னா என்ன அர்த்தம்? தடை வசமாயிட்டாங்கன்னு அர்த்தம். திட்டினாலும் இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அந்த பார்வையிலே சக்தி கொடுத்து சொல்ல வேண்டியதை பார்வையிலே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தடை அவங்களை கருத்து நிறுத்தலை. அவங்களுக்கு மெசேஜ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்து பேசுறீங்கன்னா அத்தனை பேருக்கிட்டையும் அப்பாவை வெளிப்படுத்துக்கு அற்புதமான வாய்ப்பு. உங்களுக்கு அமைதியாக இருந்து இருக்க முடிஞ்சுதான். உள்ளுணர்லையும் குஷியாக இருந்தீங்கன்னா இல்லையா? கொஞ்சம் சஞ்சலம் அடைஞ்சால் கூட தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும் உள்ளுணர்வு எப்படி இருக்குன்ட்டு. அப்போ அவங்களுக்கு அது தடையே கிடையாது. தடை விதித்தவங்க வெளில போயிடும். அவனுக்கு அவனே திட்ட திட்ட நீங்கள் சிரித்து அமைதியாக உண்மையான அந்த தாயன்போடு சிரிச்சிங்கன்னா அவமானப்படுத்துகிற சிரிப்பு கிடையாது, நக்கல் பண்ணுற சிரிப்பு கிடையாது. ஒரு அன்போட கருணையோடு சிரிச்சிங்கன்னா அந்த ஆத்மாவுக்கே அசிங்கமாக வெளில போயிடும். இதை நான் நிஜத்துல பார்த்தேன். கன்னியாகுமரியில் ஒரு விவசாயி சம்மந்தப்பட்ட இது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே போகும்பொழுது ஏதோ விவேகானந்தா கேந்திர வித்யாலயா அது. அப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி ஒருத்தர் செயற்கை விவசாயம் ஏதோ முறையை பற்றி பேசும்போது ஒருத்தர் சமக்கோபம் வந்துச்சு. அவர் இயற்கை விவசாயி, நீங்கள் எப்படி அதை சொல்லலாம், அதெல்லாம் தப்பு அப்படி இப்படி திட்டுறாரு. இவர் அமைதியாகவே இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் இவர் அமைதியாகவே இல்லைங்க இதுவும் கேட்பேன் அதெல்லாம் கிடையாது, அது எப்படி பண்ண முடியாது, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படி திட்டுறாரு. மற்றவங்களாம் எப்போ அமைதியாக உட்காருப்பா உட்காருவாங்க. அப்பயும் அவர் இல்லை, சரி அவங்களும் கம்மியாக இருக்கிறாங்க. இப்படி பயங்கரமாக கட்டா கூட்டாருனாரு. இவங்க அமைதியை சிரிச்சு இல்லைங்க அதுவும் கேட்கணும். அவர் கத்தனார் 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 கத்தி முடிச்சுட்டு அவரே ரூம் விட்டு போயிட்டார். நான் இன்னும் ஜென்மத்துக்கும் இங்கே வரமாட்டேன், நான் இந்த ஸ்கூலில் தான் படித்து வாழ்ந்தேன், ஆனால் நான் இன்னும்ட்டு வரமாட்டேன் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் பண்ணுறது வந்து அவருக்கு உள்ளுணர்வு வரும். அமைதியாக இருக்கும்போது அந்த சக்தி அந்த வேலையை காட்டும். இதே திருப்பி வாதம் பண்ணியிருந்தா, ஆனால் அவர் உள்ளுணர்வில் சஞ்சலப்பட்டிருக்கலாம், பட் அமைதியாக இருந்தார் இல்லை. அதுக்கப்புறம் போன அப்புறமும் சொன்னார், இந்த மாதிரியும் ஒருத்தர் சொல்லும்போது தான் இந்த இப்படியும் ஒரு கருத்து இருக்குன்னு நமக்கு தெரியுது
அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்சம் கூட திட்டல். ஆனால் கூட இருந்தவங்களாம் என்னங்க எல்லாம் கற்றுக்கிட்டு என்னங்க பிரயோஜனம், மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல அவருக்கு அப்படின்றாங்க. அப்போ பாருங்க மக்கள் மத்தியில் யார் அங்கே யாருடைய சத்தம் அதிகமாக இருக்கு, அமைதியாக இருந்தவங்களுடைய சத்தம் தான், சத்தம் போட்டவங்களுடைய சத்தம் கிடையாது இல்லையா. அதான் பாபா சொல்கிறாரு தடையை அழிப்பவர்களாக ஆகிடுவாங்க. யாரு ஃபுல் பாபாவுடைய குணத்தை வெளிப்படுத்தி பாபாவோட கிட்ட இருக்கிறவங்க, பாபாவோட நெருங்கி பாபாவுடைய நினைவிலே இருக்கிறவங்க. அப்படி தடையும் வசமாயிட்டாங்கன்னா அவங்க தடையை அழிப்பவர் சொல்ல முடியாது. எந்த விதமான தடையும் கடந்து செல்பவரை தான் விக்ன விநாயக விநாயகர்னு சொல்ல முடியும். அப்படி எப்பவாச்சும் ஏதாவது ஒரு தடையை பார்த்தெல்லாம் பயப்படலை தானே. போன வாரம் வானில கூட சொன்னார் குழந்தைங்க எலி மாதிரி வர செத்து போன காகித புலியை பார்த்து பயப்படுறீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. மாயா வந்து எலி அதை பார்த்தா பயப்படுவீங்க நீங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா பாபா கூட இருக்கிறான், அப்புறம் எதுக்கு பயப்படணும். அப்போ தடையை கண்டு பயப்படாதீங்க. ஏன் இப்படி ஆச்சு, எப்படி இப்படி ஆச்சு, இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு ஏழக்கூடாது. விக்ன விநாசகர்கிட்ட அது ஏழாது. அநேக தடை நிறைய தடவை நான் வெற்றி அடைஞ்சவன்ற இது உங்களுக்கு நினைவில் இருந்துச்சுன்னா, நான் ஒரு தடவை இல்லை பல கல்பமாக வென்றிருக்கிற அனைத்து மாயாவையும் அனைத்து தடைகளையும் அழிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தானாகவே தடைகளை அழிப்பவராக இருவீங்க. அநேக அநேக தடவைகள் செஞ்ச காரியத்தை மீண்டும் செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த மாதிரி சகஜயோகிகள் புதுசாக யோகத்தில் நிலைக்கல, பல தடவை சகசாதமாக நினச்சிங்க இப்பயும் நினைக்கிறீங்க. பல தடவை செஞ்ச வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த நினைவில் இருக்கிற விக்ன விநாச ஆத்மாக்கள் இயல்பாகவே சகஜ யோகியாக இருப்பாங்க. அது சகஜமாகவே அந்த யோக நினைவு பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். சூப்பர் இல்லையா. சரி கடைசி பாயிண்ட்டு, சங்கம யுகமே சக்திசாலியான யுகம். இதிலிருந்து வீணானதை அகற்றி சக்திசாலியாக ஆகுங்கள் இல்லையா. சங்கம யுகமே சக்திசாலியான யுகம் தானே, சக்திசாலி ஆகிறதுக்கான யுகம், சக்திசாலியான யுகம். எப்பவுமே தன்னை சக்திசாலியான ஆத்மான்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா. அந்த சக்தியை குடிக்கிறது எது, ஆத்மா சக்தியா இருக்குது யோகா பண்ணா அந்த சக்தி எப்ப போகுது, வீண் எண்ணங்கள் உள்ள வரும்போது, வீண் விஷயங்கள் உள்ள வரும்போது. ஸோ அதை தான் அகற்றுன்ற. அப்போ எப்பயுமே தன்னை சக்திசாலியான ஆத்மா நினச்சிக்கிறீங்களா, உள் சக்தி எனக்கு இருக்கு, சக்தியை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எந்த காரணத்துக்கு சக்தி குறைஞ்சிடாது, குறைஞ்ச என்னால் கொடுக்க முடியாது. அப்போ குறைக்க அந்த சக்தியை திருடுறதுக்கு வர திருடனுங்க தான் யார், வெளியிலேருந்து வர விஷயங்கள், வீண் விஷயங்கள், மனிதர்கள், மாயா, எல்லாமே ஐந்து விகாரங்கள் எல்லாமே. எப்போ சர்வசக்திவான் நானுன்ற, சாரி சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவு உங்களுக்கு இருக்குதோ அப்போ நீங்களும் சக்திசாலியாக இருப்பீங்க இல்லையா. சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற நினைவும் இருக்கிறவங்க எப்பவுமே சக்திசாலியாக தான் இருக்கும். சதா பாபா நினைவு இருந்தால் கண்டிப்பாக சக்தி இருக்கும், அது கட்டாகும் போது தான் சக்தி போயிடுது. சக்திசாலியான ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, எங்கே சக்தி இருக்குதோ அங்கே வீணானவை நிரந்தரமாக அகன்று விடுகிறது. இது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை நாம் வந்து செய்யவே முடியாதுன்னு சொல்றது உட்காந்துருப்போம். நிறைய அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, அது எப்படிப்பா இந்த ஊரில் எப்படிப்பா இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது இப்படி சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு உட்காந்துருவோம். திடீர்னு ஒருத்தர் வர வாங்க வாங்க டக்குன்னு அங்கே போய் நீங்கள் எதை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களா, அது டக் டக்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்போ சக்திசாலியான ஆத்மாக்களுடைய அடையாளம் என்னன்னா, அங்கே வீணானவை என்டர் ஆகிறதுக்கே அதுக்கே தைரியம் இருக்காது. இத்தனை பேர் அஞ்சு பேர் ஒன்றா இருந்தவங்க ஒரு சக்திசாலியான ஆத்மா வந்தோன்னு மெய் மருந்து அவருடைய ஆர்டருக்கு இவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. முடியாதுன்னு சொல்லக்கூட அங்கே வார்த்தை வரல. வீணானவை நிரந்தரமாக அகன்று விடுகிறது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வைக்கணும், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் போர்டே வச்சு நான் உங்களுக்கு போட்டு நூறு வைக்கலாம். போர்டு போர்டு போர்டுன்றது என்னன்னா அந்த பிளாஸ்டிக்ல போஸ்ட் கம்பத்துல தொங்குது இல்லையா, அது நாலாயிரமோ இன்னொரு தான், நூறு வந்து நாலாயிரமோ இதோ தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து சைலண்டா அது வைக்கணும்னாரு, டிசைன் பண்ணி கொடுத்தோன்னே அவர் வச்சுட்டாரு.
மெயின் ஊர்ல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஊர்ல முக்கியமான இடத்துல வச்சுட்டாரு. அப்ப பாருங்களேன் இது இப்படி இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னா அதெல்லாம் இங்க வைக்கவே முடியாது பிரதர். அவங்க எந்த சேவை கேட்டாலும் இப்படிதான் சொன்னிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அவங்க அவங்க கிட்ட பேசி நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். இப்போ சக்திசாலியான ஆத்மா கிட்ட அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வேலைக்கு ஆகாது இல்லையா. இப்ப சக்திசாலியான ஆத்மா கிட்ட வந்து நிரந்தரமானமாகவே வீணான விஷயங்கள் அகன்று போயிடும். சக்திசாலியான ஆத்மானா வீணானதுல இருந்து விலகிடுறாரு தானாவே. எண்ணத்துல கூட அவங்களுக்கு வீணானதே வராது. எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், பார்க்குறவங்க எல்லாம் நல்லவங்க, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு, நடுவில் எப்படி வீணானது வரும், வரவே வராது தானே. ஒருத்தனை பற்றி தப்பாக பேசும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்க பாங்க சமசுப்பரம் இருந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்க தப்பாக பேசுகிறவங்களும் அடுத்தது பேசவே தோணாது அவங்களுக்கு. ஓ இவ்வளோ நல்ல விஷயம், இவர் இப்படி இருக்கார், அவருக்கு முன்னாடி போய் நான் அவங்கக்கிட்ட கேட்டதை எப்படி சொல்ல முடியும் இல்லையா. இப்போ வீணானது எண்ணத்தில் கூட இருக்காது. அந்த மாதிரி சக்திசாலியான தந்தையுடைய குழந்தைங்க நீங்க எப்பவுமே சக்திசாலியானவர்கள் தான். பாபா வீண் விஷயத்தெல்லாம் யோசிச்சு இருக்கிறாரா, அவர் பாட்டுக்கு வர்றாரு, அவர் வர வர இன்னும் கலியுகம் மோசமா தான் இருக்குது. நாடா நான் ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கிறேன் இன்னும் மோசமா இருக்குதுன்னு அவர் வெக்ஸாயா உட்காருறாரு. அது அப்படிதான் இருக்கும், அவர் பொறுமையா கொடுத்துட்டே இருக்காரு, ஒரு பக்கம் மாறிட்டு இருக்கு பயங்கரமா இல்லையா. அரை கல்பமாகவே வீணானதை தான் நினைச்சிங்க, வீணானதை தான் செஞ்சீங்க. ஆனால் இந்த சங்கம யுகம் சக்திசாலியான யுகம். அப்படி இந்த சக்திசாலியான யுகத்தில் சக்திசாலியான தந்தையும் சக்திசாலியான ஆத்மாக்களும் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வீண் வீணா என்னனே தெரியாது, எல்லாம் சக்தி சக்தி சக்தி. உங்களை சக்தின்னு தானே ஓம் சக்தின்னு கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க. ஓம் சக்தி, பராசக்தி, என்னென்ன சக்தி, என்ன என்ன அர்த்தம், மீன் ஃபுல்லத்தையும் அழிச்சாச்சு. சக்தி சுரூபமான தந்தை, சக்திசாலியான யோகம், சக்திசாலியான ஆத்மானா அப்படின்னு என்ன அர்த்தம், மீனானவை எல்லாம் முடிச்சிச்சு தானே, நான் சக்திசாலியான யுகத்தை சார்ந்தவன். பாபா குழந்தைய மீன் விஷயத்தை பேசுதுன்னா என்ன அர்த்தம், அந்த ஆத்மா இன்னும் சங்கம் யுகத்துக்கே வரல, அது கூடயும் விலகி இருங்க, அதுகிட்ட இருந்தும் விலகி இருங்க, அது வரும்போது வரட்டும், அப்போ சேர்ந்துக்கலாம். இப்போதைக்கு சேவைக்கு மட்டும் பேசிட்டு டக்குன்னு வெளில வந்தது இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு வீணானவை முடிஞ்சிச்சு, நான் சக்திசாலியான யுகத்தை சேர்ந்தவன், சக்திசாலியான தந்தையுடைய குழந்தை, அதனால நான் சக்திசாலியான ஆத்மா. எப்படி இந்த நேரம் சக்திசாலியோ, எப்படி தந்தை சக்திசாலியோ, அதே மாதிரி குழந்தையும் எப்படி இருக்கிறாங்க, சக்திசாலியா இருக்கிறாங்க. கலியுகம்னாலே வீணானது. எப்ப நீங்க கலியுகத்தை விட்டு விலகி சங்கம யுகவாசி ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வீணானதுல இருந்து விலகிட்டீங்கன்னு அர்த்தம், சக்திசாலி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சங்கம யுகவாசினா என்ன அர்த்தம், சக்திசாலி வாசி. அப்படி நேரத்துடைய நினைவு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட நேரத்துக்கு தகுந்த மாதிரி இயல்பாகவே உங்களுடைய காரியமும் எப்படி இருக்கும், சக்திசாலியா இருக்கும். சங்கம யுகம்ன்றதோட என்ன சங்கம யுகம்னு சொல்ல சொல்லிருக்காரு, இன்னைக்கு சக்திசாலி சங்கமயுகம், புருஷோத்தம சங்கமயுகம்னு வேறு, சக்திசாலியான சங்கமயுகம், சக்திசாலியான தந்தை. இப்போ நான் மட்டும் எப்படி பலகீனமானவனா வீணானவனாக இருக்க முடியும், நானும் சக்திசாலி, எனக்குள்ளே வீணானதே வர முடியாது, என் கிட்ட கூட நெருங்க முடியாது. சம பவர்ஃபுல்லான வாணி இல்லையா, ரெண்டு நாலு வாணி இருக்காச்சு. சரி ஓம் சாந்தி. பாபா என்ன சொன்னார் சொல்லுங்க. சரி சமமானவங்களுடைய சொல் செயல் அனைத்தும் எப்படி இருக்கும், அதை செக் பண்ணி பண்ணி பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னாரு, உண்மையான சீதை எப்படி இருப்பாங்க, கோட்டை தாண்டாம இருக்கும். அது முக்கியமா சொன்னார் இல்லையா, உண்மையான சீதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு, நான் விசேஷ ஆத்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, விக்ன விநாசக ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்திசாலியான ஆத்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் இல்லையா.